கண்ணன் எப்படி துவாரகைக்கு சென்றான் என்பதை பார்த்தோம் அதற்கு மேலே துவாரகைக்கு போய் நல்லபடியா எல்லா யாதவர்களையும் காப்பாற்றிவிட்டு விரஜபூமியில இருக்கும் கோபர்களை பத்தி விசாரம் செய்த ஆரம்பித்தான் கண்ணன் அங்கே இருக்கும் கோபர்கள் இவனை சிறுவயதிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவனே ஒரு கால் திரும்பி போய் அவர்களுக்கு சேவை சாதித்தானால் அவர்களுக்கும் இவனை திருப்பி விட்டு பிரிய மனசு வராது இவனுக்குமே அங்கேந்து திருப்பி வரணும்னு தோணாமல் போயிடுமோ என்னமோ என்று கருதி தன்னுடைய அண்ணனான பலராமனை தூது விட்டார் அந்த கோபர்களிடத்தில் ஆதிசேஷனுடைய அம்சமா இருக்கக்கூடிய பலராமன் இதுதான் கைங்கரியத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் என்று கருதி சந்தோஷமாக தூது சென்றார் அங்கே போய் யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் நல்வார்த்தைகளை சொல்லி யமுனா நதிக்கும் அனுகிரகத்தை பண்ணிவிட்டு துவாரகைக்கு திரும்பினார் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான சேதி வந்தது தேசம் என்று தற்போதுடைய மகாராஷ்டிரத்திலே இருக்கிறது அந்த தேசத்துக்கு மகாராஜா பீஷ்மகன் அந்த காலத்தில் பீஷ்மகனுக்கு ருக்மிணி என்று ஒரு கன்னிக்கை இருக்கிறாள் இவள் மகாலட்சுமியின் அவதாரமாக்கும் இவளுக்கு இயற்கையிலேயே கண்ணன் மீது ஈர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது கண்ணனுக்கும் நிறைய பேர் ருக்மிணியினுடைய சௌந்தர்யத்தை பத்தியும் மேன்மையை பத்தியும் சொன்னார்களாம் அதையெல்லாம் கேட்டு நாராயணனான கண்ணனுக்கு லக்ஷ்மி தேவியான ருக்மிணியை இந்த அவதாரத்திலே திருமணம் புரிந்து கொள்ளணும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது மகரிஷி சொல்லுகிறார் எல்லாராலேயும் நாடப்படுபவன் கண்ணன் அந்த கண்ணன் ருக்மிணியினுடைய கையை நாடி திருமணத்திற்காக கேட்டு நின்றாராம் பீஷ்மக மகாராஜாவினிடத்தில் அப்படி வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறமும் பீஷ்மக மகாராஜா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல் என்ன காரணம்னு கேட்டா பீஷ்மகனுக்கு ருக்மின்னு ஒரு புத்திரன் இருக்கிறான் அந்த ருக்மி ஜராசந்தனுடைய பெரிய பக்தன் ஜராசந்தன் என்ன சொன்னாலும் கேட்பான் ருக்மி ஜராசந்தனுக்கும் கண்ணனுக்கும் ஆகாது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அந்த காரணத்தினாலதான் மதுரையை விட்டுட்டு துவாரகைக்கே வந்தான் கண்ணன் அதனால ஜராசந்தனுடைய துஷ்சங்கத்தினால இந்த ருக்மி என்கிறவனுக்கு கண்ணனை பத்தி தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டு அந்த தவறான அபிப்பிராயத்தை தன்னுடைய தகப்பனாரான பீஷ்மகனுடைய மனசிலேயும் செலுத்தி விட்டான் ருக்மி அதனால கண்ணன் வந்து கேட்ட பொழுது பீஷ்மகன் மறுத்துட்டார் ருக்மிணிய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ருக்மிணி கல்யாணம்னு பிரசித்தமா சொல்லப்படும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் நிறைய சொல்ல கேட்டிருப்போம் பாகவதத்தின் பிரகாரம் ருக்மிக்கு ருக்மிணிக்கு ஐந்து சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கிரஜன் ருக்மரதன் ருக்ம பாகு ருக்ம கேஷி ருக்ம மாலி ருக்மி இப்படி அஞ்சு பேர் இந்த அஞ்சு சகோதரர்கள் உடையவள் ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேற கூட சொல்லுவார்கள் பெரியவர்கள் இந்த அஞ்சு பேரும் அஞ்சு இந்திரியங்கள் மாதிரி இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் துசங்கம் ஏற்பட்டுனா அந்த இந்திரியங்கள்லாம் தப்பான காரியங்கள்ல இறங்கிடும் அதே போல ஜராசந்தனாகிற துசங்கம் ஏற்பட்டதுனால அஞ்சு இந்திரியங்கள் போல இருக்கக்கூடிய இந்த ஐந்து சகோதரமார்களும் சித்தம் கலங்கினார்கள் ருக்மிணியை கண்ணருக்கு திருமணம் புரிந்து கொடுக்க கூடாது என்று நினைத்தார்கள் என்று சொல்லுவார்கள் இதற்கு மேல ஸ்ரீமத் பாகவதத்துல கண்ணன் வந்து பெண் கேட்டதாக சரித்திரம் கிடையாது அவனுக்கு பத்திரத்தை பிரேஷித்து வைத்தாள் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினா ஒரு பிராமணோத்தமன் மூலம் என்று சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல பிரசித்தமான ஸ்லோகம் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதாந்தே

தானே போய் நாடினான் லட்சுமி தேவியான ருக்மிணியை என்று மகரிஷி சொல்லுகிறார் ஏன்னா விஷ்ணு புராணத்தினுடைய ஏத்தமே இதுதான் எப்பொழுதும் லக்ஷ்மி தேவியினுடைய பெருமையை எங்கே எல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் எல்லாம் கூறுவார் மகர்ஷி அதனால் லக்ஷ்மி என்பவள் நாராயணனால் எப்படி நாடப்பட்டவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத காண்பிக்கணும் இந்த வரலாறு இப்படி சொல்றாரு மகர்ஷி கண்ணனே வந்து கேட்டான் ஆனால் பீஷ்மகன் மறுத்துட்டார் இது போராதுன்னு ருக்மி சிசுபாலனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கும் ஒத்துண்டுட்டார் பீஷ்மகன் சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் அப்படின்னு எல்லா இடத்திலையும் கோஷங்கள் போட்டுட்டார் எல்லா அதிதிகளும் வர ஆரம்பிச்சுட்டா இந்த கல்யாணத்துக்கு அத்தனை பேர் வந்திருக்காளாம் தத்தபக்திரன் வந்திருக்கான் ஜராசந்தன் வந்திருக்கான் பவுண்ட்ர கண் வந்திருக்கா விதூர கண் வந்திருக்கா இவா எல்லாரும் கண்ணனுக்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்த கல்யாணத்துக்கு வந்தா கண்ணனும் மத்த யாதவர்களும் வந்தார்கள் என்று சொல்லுகிறார் மகர்ஷி கல்யாணத்துக்கு அதிதி மாதிரி வந்தார்களாம் எல்லாரும் வந்தவர்கள் என்ன பண்ணினார்கள் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ருக்மிணி தேவி குலதேவத்தினுடைய கோவிலுக்கு போகும் பொழுது கண்ணன் தேரிலே வந்து ருக்மிணியை அபகரித்து சென்றான் எல்லாருக்கும் கோபம் தாங்கல் அங்க இருக்கிற ஆன்டி கிருஷ்ணா ராஜாக்களுக்கெல்லாம் அதனால எடுத்துட்டு பின்னாடியே ஓடினார்களாம் ஆனால் இங்க மத்த யாதவர்கள் எல்லாம் வந்திருக்காளே பலராமனுடைய தலைமையில இந்த யாதவர்கள் எல்லாரும் இவாளோட சண்டை போட்டு ஜெயிச்சு கண்ணனையும் ருக்மிணியையும் சுகமாக கிளம்ப விட்டுட்டார்கள் அங்கே ருக்மிக்கு மட்டும் கோபம் தாங்கலையாம் எப்படியாவது கண்ணனை ஒழிப்பேன் ஒழிக்காமல் நாடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு வேற ஒரு சேனையை எடுத்துட்டு கிளம்பி போறானா நடு வழியில புடிச்சுட்டான் கண்ணனை கண்ணனுக்கும் ருக்மிக்கும் பெரிய யுத்தம் அந்த யுத்தத்துல சேனையெல்லாம் ஒழிஞ்சுது ருக்மிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான் கண்ணன் ஆனா அவரை ஒன்னும் பண்ணலை இந்த சமயத்துல என்னதான் இருந்தாலும் ருக்மிணியினுடைய சகோதரனாச்சே அப்படின்னு விட்டுவிட்டார் உயிரோட துவாரகைக்கு திரும்பி வந்தார் ஆச்சரியமான திருக்கல்யாணம் நடக்கிறது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கிருஷ்ணன் ருக்மிணி கல்யாணம் ஆச்சரியமாக நடந்தது அபகரித்து கொண்டு வந்ததுனால இந்த விவாகத்துக்கு ராட்சச விவாகம் என்றும் பெயருண்டு என்று மகரிஷி தெரிவிக்கிறார் இதெல்லாம் ஆன பிறகு எல்லா யாதவர்களும் கொண்டாடினார்கள் குறுகிய காலத்திலேயே கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் அத்தமான ஒரு பிள்ளை பிறந்தது மன்மதனுடைய அம்சமாக இந்த பிள்ளை பிறந்ததாம் இந்த பிள்ளைக்குதான் பிரத்யும்னன் என்று பெயர் வைக்கணும்னு தீர்மானித்திருந்தார்கள் கண்ணனும் ருக்மிணி இன்னும் புண்ணியாச்சனம்லாம் ஆகல நாமகரணம்லாம் ஆகல குழந்தைக்கு குழந்தை பிறந்து ஆறு நாள் ஆறுது அப்போ சம்பராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்தான் அவன் கர்ப் பிரசவ கிரகத்திலிருந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானான் ஆறு நாள் குழந்தை என்ன காரணம்னு கேட்டா அவனுக்கு ஒரு அசரி சேதி சொல்லித்து கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறக்க கூடிய முதல் பிள்ளையால உனக்கு அழிவு ஏற்பட போகிறது அப்படிங்கிற செய்தி இது தெரிஞ்சுண்டு இந்த குழந்தைய ஒழிச்சி கட்டிடணும் அப்படின்னு அந்த பச்சை சிசுவ பிரசவ கிரகத்திலேருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டான் சம்பராசுரன் ருக்மிணி தேவி கதர்றா குழந்தைய திடீர்னு காணல எங்க போயிட்டான்னு தெரியலையே எங்க போயிட்டான்னு தெரியலையேன்னு வருத்தப்படுறா சம்பராசுரன் என்ன பண்ணினான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நடு கடல்ல தூக்கி எறிஞ்சான் முதலைகளும் பெரிய மீன்களும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சானாம் ஆச்சு நமக்கு வந்த ஆபத்து நீங்கிழு தூ ஆ அப்படின்னு நினைச்சுட்டு போனான் கடல்ல விழுந்த குழந்தை ஒரு மீனால விழுங்கப்பட்டது பெரிய அது விழுங்கிடுத்து அந்த குழந்தைய குழந்தை ஜீரணிக்கப்படல கண்ணனுடைய குழந்தையாச்சே அதனால அது பத்திரமா அந்த மீனுக்குள்ள இருந்துட்டு இருக்கான் ஒரு செம்படவன் மந்தான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவன் அந்த மீனை பிடிச்சான் எந்த மீன எந்த மீன எந்த மீன் குழந்தைய விழுங்கித்தோ அந்த மீனை பிடிச்சுண்டுட்டான் இந்த செம்படவன் பெரிய மீனா இருக்கே இத நம்ம சம்பராசுரனுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் நிறைய பணம் கொடுப்பான் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறான் இந்த செம்படவன் எப்படி விதி விளையாடுறது அப்படிங்கிறத பாக்கணும் இந்த குழந்தை சம்பராசுரனை கொல்ல வேண்டும் என்பது விதி அதனால அவனுடைய அரண்மனைக்கே போய் சேர்ந்ததாம் அந்த மீன் அரண்மனைக்கு போன உடனே அங்க இருக்க கூடிய பரிச்சாரகர்கள்லாம் அந்த மீனை தயார் பண்ணணும் உணவாகனு நினைக்கிறார்கள் எப்பொழுதும் உணவை தயார் பண்றதுக்கு முன்னாடி சம்பராசுரனுடைய ராணி ஒத்தி இருக்கா அவளுக்கு மாயாவதின்னு பேரு அந்த மாயாவதி கிட்டக்க இந்த உணவெல்லாம் காண்பிச்சுட்டு அவள் பரிசீலனை பண்ணத்துக்கு அப்புறம்தான் தயாரிப்பார்களாம் உணவை இவர்கள் அதே பிரகாரத்துல அன்னைக்கும் அந்த மாயாவதிக்கு இந்த மீனை காண்பித்தார்கள் அவளுக்கு என்ன தோணித்தோ தெரியல இந்த மீனை இப்பொழுதே வெட்டுங்கள் என்று அவள் சொன்னாளாம் அப்படி வெட்டின உடனே பார்த்தா பச்சை உள்ள இருக்கு சந்தோஷம் தாங்கல இந்த மாயாவதிக்கு இங்க ஒரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும் என்று சொல்லுகிறார் மகரிஷி அது என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாயாவதி என்கிறவள் சம்பராசுரனுக்கு பேருக்கு தான் பத்னியா இருக்காளம் சம்பராசுரன் இவ கிட்ட கூட நெருங்கிறது கிடையாது இவளுக்கு பேர் மாயாவதி பேருக்கு ஏத்தாப்புல இவளுக்கு மாயைகள் செய்ய தெரியுமா அதனால மாயா ரூபங்களாக பல பேரை இவள் உருவாக்கி வச்சிருக்கா அவர்கள்லாம் போகத்தை கொடுத்து இருப்பார்களாம் இந்த சம்பராசுரனுக்கு இவளை அவன் தீண்டுவது கூட கிடையாது பத்னியா நினைக்கிறது கூட கிடையாது ஆனா ராணியா அந்த அந்த புறத்துல இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி மேல் பார்வையெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருப்பாளாம் அவன் இந்த மெனக்கெட்டு சொல்றாரு இந்த இடத்துல மகிஷி இப்பேற்பட்ட இந்த மாயாவதி இந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கே தெரியாத ஒரு ஈர்ப்போட அந்த குழந்தைய கையில எடுத்துட்டாளாம் அப்போ நாரத பகவான் வந்து சொன்னார் மாயாவதி இந்த குழந்தைய நீ பத்திரமா காப்பாற்றணும் இவரை காப்பாத்தி வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மாயாவதி குழந்தைய வளர்த்துட்டு வரா ஆனா இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ பூர்வ ஜன்மத்து பந்தம் இருக்கா மாதிரியே தெரியறது அந்த குழந்தையை வளர வளர அவள் இவனிடத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாளாம் எப்படி ஈடுபட்டாள்னு கேட்டா கிட்டக்க ஒரு நாயகி எப்படி ஈடுபடுவாளோ அந்த மாதிரி மனோபாவங்கள் இவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த ரகசியத்தை சொல்லுகிறார் மகரிஷி வேற இல்லை இந்த குழந்தை பிரத்யும்னன் யாரு மன்மதனுடைய அம்சம்னு சொன்னோம் இந்த மாயாவதிங்கிறவள் சாக்ஷாத் ரதி தேவி மன்மதனுடைய பத்னி அந்த ரதி தேவிக்கு பெரிய ஒரு சமயத்துல பரமசிவனார் மன்மதனை நெற்றிக் கண்ணை தரந்து ரத்தி தேவியனுடைய கண்ணெதிரே இந்த நிகழ்ச்சி நடந்தது தவிச்சு போயிட்டார் ரதி தேவி அப்போ அவள் தவம் புரிகிறேன் என்று சொன்னாளாம் எப்படியாவது என்னுடைய கணவனை மீண்டும் ஒரு உருவத்திலே பெற்று அவருக்கு நான் மனைவியாக ஆக வேண்டும் அதற்காக நான் தவம் இருப்பேன் என்று சொல்லி கிளம்பி போனாளாம் இதே வரலாறுல அனங்க தேவனாக அங்கமில்லாமல் மன்மதன் எப்பொழுதும் உன் கூடையே இருப்பான் என்கிற அனுகிரகத்தையும் பெற்றாள் ரதி தேவி அப்படி இருந்த பொழுதிலும் இந்த மன்மதனை ரூபத்துடனும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட இவள் தவம் இருந்தான் அவள் இருந்த தவம் என்னன்னு கேட்டா இந்த சம்பராசுரனுடைய அரண்மனையில் வந்து இருந்ததுதான் அவள் செய்த தவம் சம்பராசுரனை தன்னுடைய மாயையால் மயக்கி அவனுடைய அந்தப்புரத்துக்குள்ளே வந்து காத்துன்றிருக்கா இவள் ஏன்னா இந்த இடத்துக்கு தான் இந்த வன்மதன் ரூபம் கொண்டு வரப் போகிறான் என்கிறது அவளுடைய உள்ளுணர்வுக்கு தெரிஞ்சுருக்கு அவளுடைய கர்மா அவனுடைய சக்கரமானது அவளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு அதனால இந்த குழந்தை வளர வளர ஒரு நாதன் போல அவன் ஈடுபட்டாள் இவள் இந்த காரணத்தினாலதான் மகரிஷி மெனக்கெட்டு அவள வெறும் பேருக்கு தான் பத்னி அப்படிங்கறத சொன்னார் சம்பராசுரனுக்கு இவள் மனைவியாக வாழவில்லை அவருடைய அத்தப்புறத்துல இருந்துட்டு இருக்கா இந்த குழந்தைய வளர்க்கறா குழந்தையை வளர்த்த பிறகு இவளுடைய தான் அவன் அப்படிங்கிற உணர்வும் அவளுக்கு ஏற்பட்டது அந்த குழந்தைக்கும் எல்லாம் புரிந்ததாம் தனக்கும் இந்த மாயாவதிக்கும் முன்னாடியே ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்று அவன் உணர்ந்தான் அப்பொழுது மாயாவதியை கேட்டானாம் என்ன நடந்தது எப்படி நான் இங்கு வந்தேன் என்று கேட்க நீ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த சம்பராசுரன் உன்னுடைய தாயிடத்திலிருந்து உன்னை பறித்து விட்டு கடல்ல தூக்கி எறிஞ்சான் தூக்கி எறிந்த பொழுது மீன் உன்னை விழுங்கியது அந்த மீனின் மூலமே இங்கே வந்து சேர்ந்தாய் என்னுடன் சேரும் பாக்கியத்தை நான் பெற்றேன் அதனால் அப்படின்னு சொன்னாளாம் மாயாவதி ஆனால் உம்முடைய தாய் இப்பொழுது உம்மை பிரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற சேதியை சொன்னவுடனே மிகவும் கோபம் கொண்ட பிரத்யுடன் சம்பராசுரனை எடுத்து மாய போர் தொடுத்தான் எல்லா மாய வித்யைகளையும் இந்த மாயாவதி சொல்லி கொடுத்திருக்கார் பிரத்யுப்டனை வளர்க்கும் பொழுது அவனுக்கு அதனால ரொம்ப சுலபமாக மாயப்போரிலே வென்று சம்பராசுரனை அழித்தான் பிரத்யும்னன் அழித்த அடுத்த மாத்திரம் மாயாவதியும் பிரத்யுப்டனும் ஆகாஷ மார்க்கமாக துவாரகைக்கு போய் ருக்மிணி தேவி முன்னாடி நின்றார்களாம் அப்போ கண்ணனுடைய மத்த பத்னிமார்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டா என்னது இது கிருஷ்ணனே வந்திருக்கார் போல இருக்கே அப்படின்னு அவளுக்கு தோணித்தான் ஆனால் ருக்மிணி தேவி மட்டும் வாய விட்டு சொன்னாளாம் அப்பா அப்படியே என்னுடைய பிள்ளை மாதிரியே இருக்கியே அன்னைக்கு ஆறு நாள்ல அவன் காணா போயிட்டான் என் கண்ணுக்கு முன்னாடியில இருந்து ஒரு கால் அவன் இருந்திருந்தால் இன்னைக்கு உன்னை போலவே இருப்பான் அப்படியே ஹரிய உறிச்சி வச்சிருக்கியே அப்படின்னு ருக்மிணி தேவி சொல்ல சொல்ல அந்த இடத்துல நாரத பகவானும் கண்ணனும் வந்து சேர்ந்தார்களாம் இவன் வேற யாரும் இல்லை பிள்ளையான பிரத்யுமன்தான் என்று கண்ணன் சொன்னார் நாரத ராமோதித்தார் கூட வந்திருக்கும் மாயாவதி உன்னுடைய புத்திரவது உன்னுடைய நாட்டு பெண் என்று அறிமுகப்படுத்தினார்கள் இப்படியாக சிசுவாக தொலைந்த குழந்தை மனைவியுடன் வந்து யுவாவாக சேர்ந்தான் ருக்மிணி தேவியிடத்தில் ருக்மிணி தேவியினுடைய ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை துவாரகையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் ருக்மிணியும் பிரத்யும்னரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள் என்ற செய்தியை கேட்ட பிறகு மேலே இருக்கும் சுவாரஸ்யமான கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்